அந்த பட்டியல் தான் போட முடியும். முதலாவது காரணமா சொல்வதா இருந்தால் நாங்க தான் இஸ்லாம் பிற மக்களை சென்றடையாத காரணம் அதை வந்து வாரிசு முறையில் பெற்றிருக்கக்கூடிய முஸ்லீம்களாகிய நாங்க தான். நாங்கள் ஒழுங்கான முஸ்லீம்களாக வாழ்ந்திருந்தோம் சொன்னா எங்களை பார்த்துட்டு மக்கள் வந்து அதை ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்க இஸ்லாத்தை படிக்கிறது குரான் உங்கள்ட்ட தமிழ்ல கிடையாது, நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியில நீங்க படிக்க முடியாது, அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கல. எங்களை தான் நீங்க பார்க்கணும். இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதா இருந்தா உங்க பக்கத்து வீட்டுல முஸ்லீம பாப்பீங்க, உங்க எழுத்த வீட்டுல முஸ்லீம பாப்பீங்க, நீங்க ஒரு கடையில வியாபாரம் பண்ணீங்க முஸ்லீம் முதலாளியா இருப்பார் அவர், அவரை போய் பாப்பீங்க, அவரை வச்சுதான் நீங்க இஸ்லாத்தை இடம் போடணும். இவர்கள் முஸ்லீமா நடந்தார்களா? முஸ்லீம் சொல்லக்கூடிய நாங்கள் ஐயா சொன்ன மாதிரி வட்டி வாங்குறாங்க, கலப்படம் பண்றான், மோசடி பண்றான், அளவு நிர்வாகம் குறை சொல்றான், முஸ்லீம் சொல்லிட்டு பொய் பேசுறான், முஸ்லீம் தண்ணி அடிக்கிறான், இதெல்லாம் செஞ்சா கடவுள் தண்டிப்பார்னு சொல்லக்கூடிய தகுதி அவனுக்கு இல்லாம போயிடும். அப்ப முஸ்லீம் என்பவன் எப்படி இருக்கணும் கேட்டா, அவன் உண்மையான முஸ்லீமாக நேரம் ஒழுக்கம் எல்லாத்துக்கும் எடுத்து காட்டான், வாழ்ந்து காட்டுனா மக்கள் ஈர்க்கும். இன்னும் அழகான மக்கள் இவர்களை எந்த சித்தாந்தம் இப்படி உருவாக்குனுச்சு? ஏன் இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, பொய் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நேர்மையா இருக்கிறாங்களே, அன்பாளா இருக்கிறாங்க, ஈர்க்கப்படுவாங்க. அப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் இங்க வளர்ந்து நீங்க நல்லா வரலாறு புரட்டி பார்க்கணும். நபிகள் நாயகத்துக்கு பிறகு அவர்கள்ட்ட பாடம் கற்றவர்கள் இந்த நாட்டுக்கெல்லாம் வர்றாங்க. நபிகள் நாயகத்துல பாடம் படித்தவங்க உலகம் கூட போறாங்க, இந்த நாட்டுக்கும் கடல் வழியாக வர்றாங்க. அவர்களுக்கு அரபு மொழியை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. அவர்கள் பிரச்சாரம் பண்ணி இங்க உள்ள யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அவங்களை பார்த்துதான் ஏத்துக்கிட்டாங்க. அந்த காலத்துல இஸ்லாத்தை எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு நமக்கு தமிழ் தான் தெரியும், அவர்களுக்கு அரபிதான் தெரியும், பிரச்சாரம் பண்ண தெரியாது அவர்களுக்கு. அவங்களுடைய நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு, அந்த சுத்தமான வாழ்க்கை, யாரை ஏமாத்தாத தன்மை, அந்த மனிதனையும் எல்லாத்தையும் அண்ணன்பியா பாக்குறது, இந்த பழக்க வழக்கங்களால் தான் இஸ்லாம் வளர்ந்து சேர்த்தவிட பிரச்சாரத்தினால வளரல. அப்ப இஸ்லாத்துக்கு வருவதற்கு தடையா இருக்கக்கூடியது வந்து முஸ்லீம்களாகிய நாங்கள் தான் என்பதை வெக்கம் இல்லாம நாங்க ஒத்துக்கிறோம். அதுல ஒண்ணு அதுல தயக்கம்னா எங்களுக்கு இல்ல. அவர்களை ஒழுங்கான முஸ்லீம்களாக வாழ வைப்பதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு அப்படி வாழக்கூடிய முஸ்லீம்கள் நிறைய கணிசமா உருவாக்கி இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு காலத்துல வரதட்சணை வாங்கினாங்க 50,000, 100,000 சொல்லி பெண்களை கசக்கிற இஸ்லாத்துல அனுமதி இல்லை, ஆனா தவுடி வாங்கினாங்க. இன்றைக்கு நாங்கள் இந்த 20 வருட பிரச்சாரத்துல கிடைத்த பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாங்கின வரதட்சணை வாங்காதவர்கள் தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம், வாங்கினதை திருப்பி கொடுக்குறாங்க. 20 வருடத்திற்கு முன்னால் நான் அறியாமல் வாங்கிட்டேன்னு சொல்லி இந்த உங்க பக்கத்தில் இருக்கிற மேலப்பாளையத்துல வரதட்சணையை திருப்பி கொடுக்கும் நிகழ்ச்சி, நான் இஸ்லாத்தை பற்றி அறியாத காலத்தில் வாங்கிவிட்டேன்னு சொல்லி 10 பேர் மேல போட்டு உட்கார்ந்து மாமனார் கையில வாங்கின வரதட்சணைய 20 வருஷத்துக்கு முன்ன பாவத்துக்கு பிராய்ச்சத்து தர்றாங்களே, இந்த சமுதாயம் இன்னும் அதிகமாகும். இப்ப உண்டாக்கிட்டு வர்றோம் கடவுளுடைய கிருபையினால பெருமளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாறுதல்கள் எங்க சமுதாயத்தில் வந்துகிட்டு இருக்குது. 20 வருஷத்துக்கு முந்தைய இருந்த மாதிரி முஸ்லீம்கள் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு வந்து நல்ல ஆன்மீகம், பழக்க வழக்கம், பண்பாடுகள் எல்லாத்திலேயே அவங்க இஸ்லாத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த தடையை நாங்கள் நீக்குவதற்கு முயற்சி பண்ணுவோம். ஒரு சின்ன வேண்டுகோள், இங்க கேள்வி எழுப்புற இதுதான் 40 வயசுக்கு மேற்பட்ட விலையை கேட்கறாங்க. அதனால சின்ன ஒரு வேண்டுகோள், இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதை சொல்லிட்டு நான் முதல் முதல் அண்ணாச்சி சொல்லி வாங்கியிருக்கேன் கொஸ்டின். ஏன்னா இவங்களை விட இப்போ இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கு தான் அவங்களோட இந்த சமூகத்தை பத்தி, இந்த சமயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்டுக்கிறேன். கிறிஸ்தவ மதம் இந்தியாவில பரவனதுக்கும் மற்ற மதங்கள் இந்தியாவில பரவனதுக்கும் ஒவ்வொரு மதமும் தன்னை அந்த மனித நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அந்த கலாச்சாரத்தின் கூறுகளை, கலை வடிவங்களை தனக்கு பயன்படுத்திக்கிடுது. அதுல ஒரு கூறுகளாக கிறிஸ்தவ மதம் தமிழ் எடுத்து தமிழ் மொழியில பண்றாங்க. இப்போ முஸ்லீம் மத சடங்குகளையோ அல்ல திருவிழாவுக்களையோ கொண்டாட்டங்களோ வந்து இந்திய மரபுக்கு உடைய கலை வடிவங்கள் வந்து பயன்படுத்தப்படவில்லை. மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கலை வடிவங்கள் ரொம்ப முக்கியம், நம்ம கலாச்சாரத்து கூறுகள் பண்பாட்டுகளை புரிஞ்சு விடுது. ஆனா இஸ்லாமில் வந்து எந்த விழாவிலையும் இப்படி ஒரு கலை வடிவங்களை மக்கள் சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு ஏன் அதை நீங்க பயன்படுத்தல? பண்பாட்டு மயமாதல் இந்து மதத்தில் உள்ள சில கூறுகளை உருவாக்கி கொண்டு ஆரம்பம் போனா, ஆர்சி மதம் அப்படிங்கறது வந்து கிறிஸ்தவத்துக்கு போனா சந்தனம் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, இது வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கோ ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கோ முக்கியமான ஒரு கரியா இருக்கு. அதே விட கிறிஸ்தவ விழாக்கள் வந்து சிலம்பாட்டம், சில கலை வடிவங்களை பயன்படுத்திக்கிறாங்க, நாடகம் கூட கிறிஸ்தவத்தில் இருக்கு. நம்ம நமக்கே ஒரே மரபொழியான கலை வடிவங்கள் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இஸ்லாமத்துல வந்து இப்படியான ஒரு கலை வடிவங்களோ இந்த பண்பாட்டு வயமாதல் கலாச்சார மாற்றத்துக்குரிய கருவிகள் எதுவுமே பயன்படுத்தலையே.
இது உங்க மதத்துக்கு எதிரானதா, இல்ல நீங்க மக்களை அது உற்சாகப்படுத்துறது வந்து இது ஒரு தடையா இருக்குங்கிறத நான் கருத்துட்டேன். என் பேரு முத்துராஜா, இங்க வந்து முஸ்லீம் வழக்காரர்களை பத்தி ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இது ஒரு கொஸ்டின் கேட்கறேன். சகோதரர் முத்துராஜா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவ மார்க்கம் வந்து இந்த நாட்டில் கால்வன்றும் பொழுது பக்கத்தில் இருக்கிற இந்து மார்க்கத்தில் உள்ள சில சடங்குகள் அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அப்பதான் அந்த மக்கள்கிட்ட போக முடியுங்கிறதுக்காக வேண்டி அந்த சடங்குகளை தாங்கள் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த மார்க்கத்தை பரப்புனாங்க. அல்லது அவங்களுடைய அந்த கலை நிகழ்ச்சிகள், நாடகம், கூத்து, இயல் இசை நாடகம் இருக்கு இல்லையா, அதுகளை எல்லாம் அவங்க சுவீகரித்துக் கொண்டு அந்த முறையை பயன்படுத்தி அந்த மார்க்கத்தை வந்து வளர்த்தாங்க. முஸ்லிம்கள் வந்து இங்க இருக்கிற அந்த மாதிரியான சில பண்பாடுகளை எடுத்துக்கொள்ளாமல் தனித்து நின்று வளர்க்கறதுக்கு காரணம் என்ன, அதுக்கு ஏதாவது தடை இருக்குதா அப்படிங்கறது உங்களுடைய கேள்வி. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு சில அடிப்படை கோட்பாடுகளை இஸ்லாம் சொல்லுது. அந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டு எங்க நல்லது இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப பெரிய அனுமதி கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்துல விதிமுறைகள் ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு தான் இருக்குது. அனுமதிக்கப்பட்டவைகள் நிறைய இருக்குது. சில அடிப்படையான அம்சங்களை இஸ்லாம் சொல்லிட்டு இதுக்கு எதிராக இல்லாதவற்றை எல்லாம் நல்லது இருந்தா, உதாரணம் உடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆடை இருக்குது. இஸ்லாத்துக்குன்னு ஒரு தனி உடை கிடையாது. உடைந்து இஸ்லாமிய இந்து உடைன்னு இருக்கானு எனக்கு தெரியல, கிறிஸ்தவ உடை இருக்கான்னு தெரியல. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உடை இருக்கான்னு கேட்டா எந்த உடையும் கிடையாது. எந்த உடை உனக்கு வசதியோ, எந்த உடை உனக்கு பொருத்தமோ, அந்த உடையெல்லாம் இஸ்லாமிய உடை தான். பேண்ட் இஸ்லாமிய உடை தான், கைலி இஸ்லாமிய உடை தான், வேஷ்டி இஸ்லாமிய உடை தான், எல்லாமே இஸ்லாமிய உடைன்னு இஸ்லாம் அங்கீகரிச்சுக்கிறது. என்ன அந்த கண்டிஷன் போட, நீ அணிகிற உடை உன்னுடைய மானத்தை மறைக்கிறதாக இருக்க வேண்டும். உடை என்று அணிந்து உள்ள இருக்கிறதா தெரிஞ்சுன்னா இது உடை இல்லை, அது மட்டும்தான் இஸ்லாமிய உடை இல்லை அப்படின்னு சொல்லிடும். அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் பட்டு உடை மட்டும் நீங்கள் அணியாதீர்கள், அவ்வளவுதான். பட்டு ஆடை ஆண்கள் அணியக்கூடாது, இதை தவிர பாக்கி எந்த ஆடையை வேணாலும் அணிந்து கொள்ளலாம் இப்படின்றது. அப்ப இதுல வந்து நீங்க தமிழ்நாட்டு உடை அணிஞ்சுக்கலாம். இது பாருங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, பேண்ட் அணிந்த முஸ்லீம்கள் இங்க இருக்கிறாங்க, வேட்டி அணிந்த முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இப்ப நான் வந்து லுங்கி லுங்கி இஸ்லாம்னு சொல்லிங்க, நபிகள் நாயகம் லுங்கியை கட்டினது கிடையாது. நபிகள் நாயக காலத்துல இந்த மாதிரி லுங்கி முறையே கிடையாது, வேட்டி முறை தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தச்சு மூட்டி கொடுத்துற பழக்கம் அந்த காலத்துல கிடையாது. இது இன்னைக்கு நமக்கு வசதியா இருக்கனால நம்ம இதை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்கள் நிறைய அணிஞ்ச உடனே அதான் இஸ்லாமிய உடனே நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி இஸ்லாமிய மார்க்கம் வந்து எல்லாத்துலயும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருக்குது, நல்லா எடுத்துக்கொள்ளலாம். இஸ்லாத்துக்கு தடைந்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. உதாரணமா இருக்கு, சில ஆடைகள் இருக்குது, உடவு பெண்கள் அணிகிற ஆடைகள், அந்த ஆடை வந்து உடலுடைய அந்த அங்கங்களை வந்து வெளிப்படுத்தி காட்டணும்னா அந்த மாதிரி ஆடை அணியக்கூடாது. அது மாதிரி சில கண்டிஷன்கள் இருக்கும். அந்த அடிப்படையில எல்லா மதத்துல அவர்கள் செய்யக்கூடிய உணவு இருக்குது. இஸ்லாமிய உணவு ஏதாவது இருக்கா, நீங்க என்ன பிரியாணி இஸ்லாமிய உணவு சொல்லுவீங்க? இஸ்லாத்துக்கு பிரியாணி சம்பந்தமே கிடையாது. நபிகள் நாயகம் வாழ்ந்த ஊர்ல பிரியாணி கிடையாது, அரிசியே கிடையாது. நபிகள் நாயகம் சாப்பிட்டதெல்லாம் கோதுமை ரொட்டி தானே தவிர அந்த நாட்டில் அரிசி உற்பத்தியே கிடையாது. அப்ப அவருக்கு பிரியாணி நம்ம என்ன வழங்கி இருக்கிறோம், முஸ்லீம்னா அவருக்கு பிரியாணி அவங்களுடைய உணவு அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கோம். ஏன்னு கேட்டா இங்க உள்ள முஸ்லீம்கள் அப்படி சாப்பிடுறாங்க, அதனால நீங்க நினைச்சுக்கிறீங்க. உணவுல குறிப்பிட்ட இஸ்லாமிய உணவுன்னு கிடையாது, இஸ்லாமிய உடைன்னு கிடையாது, இஸ்லாமிய பண்ட பாத்திரம்னு கிடையாது, இஸ்லாமிய அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நல்லா செய்யக்கூடாது, பாக்கி எல்லாம் செஞ்சுக்க அப்படி விட்டது ஒண்ணு. ஆனா ஒன்னே ஒண்ணு, நம்ம எதை தவறு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை செஞ்சு நடிச்சு மக்கள்கிட்ட ஊடுருவி ஏமாத்துறது என்பதை இஸ்லாம் ஒத்துக்கல. உதாரணமா எடுத்துக்கிறாங்களேன், இப்ப வந்து தேர் திருவிழான்னு நடத்துவாங்க, கலை கலாச்சார இந்து மதத்தில் செய்யறாங்க, கடவுளை வந்து எல்லா மக்களும் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி கடவுளை மக்கள் தேடி போனது போக கடவுள் மக்களை தேடிட்டு வரணுமே அப்படிங்கறதுக்காக வேண்டி அவரத்துக்கு உள்ள வச்சு அந்த கடவுளை மூலவரை விட்டுப்பட்டு செய்வாங்க. உற்சவம் தனியா வச்சிருப்பாங்க, மூலவர் அங்க இருப்பாரு, அவருக்கு டூப்ளிகேட் ஒண்ணு வச்சு செய்வாங்க, அது தெருக்கெல்லாம் கொண்டு வருவாங்க, அது எல்லாரும் பார்க்கறதுக்கு செஞ்சாங்க. இது இந்து மதத்தில் உள்ளது, இது இஸ்லாத்தில் இருந்தா தான் இதை செய்யணும். இஸ்லாத்துல இல்லைன்னு தெரியும் போது நானும் ஒரு தேரை எடுத்து செய்வது வந்து அந்த மக்களை ஏமாத்துற வேலை. அப்ப நம்ம இஸ்லாம் அதை இல்லைன்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த மக்களை இப்படி போய் நம்ம ஏமாத்துவோம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு தேரை எடுத்து நீங்கள் நான் ஒண்ணுதான் கூப்பிடுறது இருக்குத, அது அந்த மக்களை ஏமாத்துற. இஸ்லாத்துல மூலவர்னு கிடையாது, உச்சவர்னு கிடையாது, அவர் பள்ளிவாசல்லாம் இருப்பார்னு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நான் எதுக்கு தேரை இருக்கணும், கடவுளுக்கு அந்த கோயில் தான் ஒரே உடன் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவரை வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்காரு, எப்பவும் அவரை தொடர்பு கொள்ளலாம், எங்கேயும் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லும் பொழுது முஸ்லீம் எதுக்கு தேர்தல் இருக்கணும்?